ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் மைத்லி திஸ் இஸ் செவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஒன் தான் பார்த்துட்ருக்கோம் தட் இஸ் மெஷர்மெண்ட் சாப்டர் ஓகே ஸோ மெஷர்மெண்ட் சாப்டர் டேம் டூல தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ அது அந்த எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஒனில் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் சம் வந்து நம்ம முடிச்சாச்சு நவுல் சீ த செகண்ட் சம் ஸோ இப்போ நமக்கு செகண்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் டயாமீட்டர் ஆஃப் டிஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் ஆர் கிவன் பிலோ ஓகே ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சர்க்கிளோட டயாமீட்டர்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க த்ரீ சப் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபைன் த சர்க்கம்ஃப்ரன்ஸ் ஸோ இப்போ சர்க்கம் வந்து இதில் வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி பண்ணலான்னு பாருங்கள் அதுக்கு பை வேல்யூ வந்து கான்ஸ்டென்ட்டாக டுவெண்ட்டி டூ பை செவன் ஸோ எங்கே நமக்கு பை வேல்யூ அப்படின்னு பார்த்தாலும் நமக்கு டுவெண்ட்டி டூ பை செவன் அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணிடலாம் ஓகே இப்போ பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு சம் அதாவது ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டி ஈக்குவல் டு செவன்ட்டி சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஜஸ்ட் கிவன்

ஓகே இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்போ டயாமீட்டர்லேருந்து நமக்கு ரேடியஸ் வேணும்னா இதோட ஆஃப் அதாவது ரேடியஸ் ஈக்குவல் டு டி பை டூ டயாமீட்டரில் ஆஃப் ஓகே ஸோ இப்போ நமக்கு டயாமீட்டர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க செவன்ட்டின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா செவன்ட்டி டிவைடட் பை டூ ஓகே ஸோ எப்படி என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிங்கன்னா ஒன் டூ ஜார் டூ மேலே த்ரீ டூ சிக்ஸ் ரிமைண்டர் ஒன் இருக்கும் ஸோ ஃபைவ் டவுசண்ட் டென் அப்படின்னு வந்துடும் ஸோ இதில் இருந்து ரேடியஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் இது நமக்கு இப்போ ரேடியஸோட வேல்யூ வந்து நமக்கு என்னன்றது தெரிஞ்சிருச்சு ஸோ இப்போ இந்த ரேடியஸை வச்சுட்டு என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு ஃபார்முலா இருக்குது அது எழுதிக்கலாம் ஸோ சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் ஈக்குவல் 2 டூ r யூனிட்ஸ் இதுதான் நமக்கு ஃபார்முலா இல்லையா ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணிடலாம் ஸோ சி ஈக்குவல் டு நம்ம சிம்பிளாக வந்து c அப்படின்னு எடுத்துக்கலாம் சி ஈக்குவல் டு டூ இன்டூ பை பைக்கு வேலை என்ன அப்ளை பண்ண சொல்லிருக்காங்க தட் இஸ் 22 டூ பை செவன் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ டூ இன்ட்டு 7 டூ பை செவன் இன்டூ ரேடியஸ் ரேடியஸ் வந்து என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் நம்ம தேர்ட்டி ஓகே ஸோ இப்போ கேன்சல் பண்ணுறதுனா கேன்சல் பண்ணிக்கோங்க டினாமினேட்டர் நியூமினேட்டர் ரெண்டு கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த செவனையும் தேர்ட்டி ஃபை கேன்சல் பண்ணிக்கலாம் ஒன் செவன் சார் செவன் ஃபைவ் செவன் சார் தேர்ட்டி ஃபைவ் ஓகே அப்புறம் நியூமினேட்டர் மட்டும் தான் இருக்கு இல்லையா டினாமினேட்டர் நம்ம எதுவுமே இல்லை ஒன் தான் இப்போ ஒன் டு எதால் டிவைட் பண்ணாலும் ஒன் தான் வரும் ஸோ நியூமினேட்டர் மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஸோ டூ இன்டூ டுவெண்ட்டி டூனால் ஃபார்ட்டி ஃபோர் டூ சார் ஃபோர் டூ சார் ஃபோர் ஸோ அப்போ அந்த ஃபார்ட்டி ஃபோர் இன்டூ இந்த ஃபைவ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க எவ்வளோ வரும் ஃபைவ் ஹௌசண்ட் டுவெண்ட்டி ஸோ ஜீரோ ரிமைண்டர் டூ ஃபைவ் ஹௌசண்ட் டுவெண்ட்டி ப்ளஸ் டூ டுவெண்ட்டி டூ ஓகே அப்போ நமக்கு எவ்வளோ வந்துடும் டூ டுவெண்ட்டி இதுதான் சி வேல்யூ ஸோ இப்போ சி ஈக்குவல் டு டூ ட்வெண்ட்டி சென்டிமீட்டர் இதுதான் சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துடும் ஓகே ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சது செவன்டீன்றது அதே மாதிரி டி கண்டுபிடிங்க செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் டி ஈக்குவல் டு ஃபிஃப்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் டி ஈக்குவல் டு ஃபிஃப்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் ஸோ இப்போ இதில் இருந்து ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன் ரேடியஸ் ஃபைன் பண்ணணும் ஸோ இப்போ ரேடியஸ் வேணும்னா டயமெட்டரில் ஆஃப் த ரேடியஸ் இல்லையா ஸோ டி டிவைடட் பை டூ அப்படின்னு போடுங்க டி வேல்யூ என்ன இருக்குது நமக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் டிவைடட் பை டூ கேன்சல் பண்ணிங்கன்னா ஒன் டூ ஜார் டூ மேலே டூ டூ ஜார் ஃபோர் ரிமைனிங் ஒன் எயிட் டூ ஜார் சிக்ஸ்டீன் ஸோ அப்போ நமக்கு டுவெண்ட்டி எயிட் வந்துடும் ஸோ ரேடியஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு நமக்கு ஆர் ஈக்குவல் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் சென்டிமீட்டர் சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் போடுங்க மில்லி மீட்டர்னா மில்லி மீட்டர்னு போடுங்க இல்லை ஜஸ்ட் உங்களுக்கு மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்கன்னா நீங்களும் அதே மாதிரி மீட்டரில் போடுங்க ஓகே ஸோ இப்போ ரேடியஸ் ஃபைன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் சர்க்கம்ஃப்ரென்ஸ்கான் எப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ சர்கம்ஃப்ரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் என்ன ஃபார்ம்ல நமக்கு தட் இஸ் டூ பை ஆர் யூனிட்ஸ் அதான் ஃபார்முலாம் ஸோ பாருங்கள் இப்போ இதில் சி வேணும்னா ஈக்குவல் டு டூ இன்டூ பை வேல்யூ இருக்குது நமக்கு 22 by 7 செவன் கொஷனில் கொடுத்துருக்காங்க அப்புறம் ரேடியஸ் ஆர் வேல்யூ டுவெண்ட்டி எயிட் ஓகே பண்ணுங்க கேன்சல் பண்ணுங்கள் செவனையும் டுவெண்ட்டி எயிட் கட் பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ செவன் ஃபோர் ஜார் டுவெண்ட்டி எயிட் ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம் இது எல்லாத்தையும் அப்படியே multiply பண்ணிடலாம் நம்ம அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டூ இன்டூ ட்வெண்ட்டி டூ அப்படின்னா ஸோ ஃபார்ட்டி ஃபோர் இன்டூ இந்த ஒரு ஃபோர் மல்டிப்ளை பண்ணால் ஃபோர் ஃபோர்ஸாக சிக்ஸ்டீன் சிக்ஸ் ரிமைண்டர் ஒன் ஃபோர் ஃபோர்ஸாக சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஒன்னாக செவன்டீன் ஸோ ஒன் செவன்டி சிக்ஸ் ஒன் செவன்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் இதுதான் சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ அதே மாதிரி பாருங்கள் இப்போ தேர்ட் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்றத ஸோ இப்போ தேர்ட் சப்டிவிஷன் டி ஈக்குவல் டுவெண்ட்டி எயிட் எம்எம் அதாவது மில்லி மீட்டரில் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ மில்லி கொடுத்துருக்கறனால இப்போ என்ன பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ரேடியஸ் ஃபைண்ட் பண்ணிக்கலாம் ரேடியஸ்னா சேம் formula, diameter பை டூ ஸோ இப்போ நமக்கு diameter என்ன இருக்கு நமக்கு டுவெண்ட்டி எயிட் டிவைடட் பை டூ கேன்சல் பண்ணிங்கன்னா ஒன் டூ ஜார் டூ மேலே ஒன் டூ are டூ ஃபோர் டூ ஜார் எயிட் அப்போ என்ன 14 பை ஒன் அப்படின்னா தான் இல்லையா ஸோ இதில் வந்து நம்ம ரேடியஸ் வந்து தெரிஞ்சிருச்சு ஃபோர்டீன் எம்எம் ஓகே ஸோ இப்போ ரேடியஸ் வந்து நம்ம ஃபைன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள் என்ன ஃபார்முலா தட் இஸ் டூ பை ஆர் யூனிட்ஸ் ஓகே ஸோ இப்போ சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள் சி ஈக்குவல் டு டூ இன்டூ பைக்கு பதிலாக டுவெண்ட்டி டூ டிவைடட் பை செவன் போட்டுக்கோங்க அப்புறம் ரேடியஸ் ரேடியஸ் வந்து எவ்வளோ இருக்குது நமக்கு 14 இருக்குது இப்போ கேன்சல் பண்ணுறது நியூமிரேட்டர் டினாமினர் கேன்சல் பண்ணுறது பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணிங்கன்னா செவன் டூ 14 ஃபோர்டீன் அப்படின்னு வந்துடும் இப்போ மற்றதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஸோ டூ இன்டூ ட்வெண்ட்டி 44 ஃபார்ட்டி ஃபோர் இந்த ஒரு 2 மல்டிப்ளை பண்ணால் டூ 4s எயிட் டூ ஸோ டோட்டலாக நமக்கு எவ்வளோ வரும் எயிட்டி எயிட் மில்லி மீட்டர் இது தான் சர்க்கம் வேல்யூ ஓகே செகண்ட் சப்டிவிஷன் செகண்ட் சம் முடிஞ்சது அதில் தூ த்ரீ சப்டிவிஷன்ஸ் தான் இருந்தது ஸோ நம்ம முடிச்சாச்சு இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ